எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம கழிஞ்ச வர வரைக்கும் ஐந்தாம் பாடம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாடம் ஆறு. பாடம் ஆறு, இறை அருளினால் வலிமை பெறும் தலைவர். இறை அருளினால் வலிமை பெறும் தலைவர். திருமறை பகுதி 2 தீமோத்தேயு 2:1. திருமறை பகுதி 2 தீமோத்தேயு 2:1. மனன வசனம், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனை அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். 2 தீமோத்தேயு 1:9-10. இறை அருளினால் வலிமை பெறும் தலைவர். ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது கடவுள் நிறைய தாளந்துகளை கொடுத்திருப்பார் என்பது நம்முடைய சிந்தனை. ஆனால் அப்படியல்ல, ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனிடத்தில் அந்த இறை அருள் பெறும்போது அவன் வலிமை பெறும் தலைவனாக மாறுகின்றான். நாவன்மையற்ற மோசேயை கடவுள் தலைவராக தெரிந்தெடுத்திருக்கின்றார். ஆபிரகாம், இல்லாமையாக இருந்த ஆபிரகாமே கடவுள் தலைவராக தெரிந்திருக்கின்றார். சிறு குழந்தையாக இருந்த எரேமியாவை கடவுள் தலைவராக தெரிந்திருக்கின்றான். சிறுவனாக இருந்த தாவீதை தலைவராக தெரிந்தெடுத்திருக்கின்றார். ஆம், இது எல்லாத்திற்கும் காரணம் இறையருள். இறையருள் வாழ்வுக்கு மிக முக்கியமானது என்பது பவுலடியாரினுடைய அழுத்தமான நம்பிக்கை. ஒரு சிறந்த தலைவராக வேண்டும் என்று சொன்னால் இறையருள் அவசியம். தீமோத்தேயு கிறிஸ்துவின் இறையருள் பெற்று அதில் வலிமை பெற்றுக்கொள்ள என்று பவுலடிகளார் அவரை அறிவுறுத்துகின்றார். நீ கிறிஸ்துவின் இறையருளை பெறும்போது நீ நல்ல தலைவராக மாற முடியும். பவுலின் வாழ்வின் முள் அழகாக சொல்லுகின்றார் பவுல், என்னுடைய வாழ்விலே ஒரு முள் இருந்தபோது ஆண்டவர் என்னை தேற்றினார். எப்படி தேற்றினார்? என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி என்னை தேற்றினார். அந்த வலிமையை, அந்த இறையருளின் வலிமையை நீயும் பெற்றுக்கொள் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு பவுலடிகளார் அறிவுரை கூறுகின்றார். கிருபை அருள், இதுக்கு ஹேன் என்று சொல்லக்கூடிய எபிரேய சொல். இந்த ஹேன் என்னும் எபிரேய சொல்லுக்கு கிருபை என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கிருபை என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதற்கு தயவு, அலங்காரம், அழகு என்று சொல்லி தமிழில் அநேக அர்த்தங்கள் உள்ளது. ஆனால் யாவே கடவுள் சொல்கின்றார், பாவிகளின் மேல் கிருபையுள்ளவர். யாவே கடவுள் சொல்கின்றார், பாவிகளின் மேல் கிருபையுள்ளவர் அல்லது தயவு வைத்துள்ளவர் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே கிருபை என்பதற்கு மகிழ்ச்சிக்கு ஏதுவானது என்று பொருள். பவுலடியாரின் கூற்றுப்படி மனிதன் வந்து மண்பாண்டத்திற்கு, மண்ணுக்கு ஒப்பானவன். கடவுளுடைய இறையருள் பெறும்போது அந்த மனிதன் என்ன செய்கின்றான் என்றால் ஒரு அழகுள்ள பாண்டமாக அவனை வணைய முடிகிறது. அது கடவுளின் இறையருள். அடுத்ததாக பார்க்கும்போது இறையருள் துயருவோருக்கு ஆறுதலாகவும், வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் அது கடவுளுடைய இறையருள். இன்னும் கடவுள் அந்த இறையருளை கொடுக்கிறது எப்படி? தன்னுடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி தன்னுடைய இறையருளை வெளிப்படுத்துகின்றார். இந்த இறையருளை நீயும் பெற்றுக்கொள் என்று சொல்லி பவுலடியார் தீமோத்தேயுக்கு அறிவுரை கூறுகின்றார். தன்னார்வத்தை அருளும் இறையருள். சகேயு ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் இருக்கின்றார். பாருங்கள், அவர் காட்டத்தி மரத்தின் மேல் இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? இயேசு வருகிறார் என்பதை பார்ப்பதற்காக அவரை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவன் குள்ளமான மனிதன், அதற்காக காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி இருக்கின்றான். ஏறி இருக்கிற அந்த மனிதன் ஆண்டவர் வருகிறதை பார்க்கின்றார். இயேசு கிறிஸ்து அவரை தன்னார்வமாக அழைக்கின்றார், சகேயுவே என்று சொல்லி தன்னால் தன்னார்வத்தோடு அவர் அழைக்கின்றார். அழைத்ததனால் அவன் என்ன செய்கின்றான்? சகேயுவே சீக்கிரமாக இறங்கி வா என்று சொல்லி சகேயுவை அழைத்தபோது சீக்கிரமாக அவன் இறங்கி வந்து தன்னை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கின்றான். தான் மனம் திரும்புகின்றான். ஆண்டவர் அவனுக்கு இறையருளை கொடுக்கின்றார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி இறையருளை கொடுத்து அவனை தேற்றுகின்றார். ஆம், அந்த தன்னார்வத்தின் இறையருளை நீயும் பெற்றுக்கொள் என்று பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு அறிவுரை கூறுகின்றார். துன்பத்தை தாங்கும் இறையருள். இல்லாமையை தாங்கும் ஆபிரகாம். தன்னுடைய இல்லாமையை தாங்கும் ஆபிரகாம் என்று சொன்னால், அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது அவன் என்ன செய்கின்றான்? வேதனைப்படவோ இல்லை, அதையும் ஆண்டவருடைய அருள் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுகின்றான். இரண்டாவதாக துரோகத்தை தாங்கும் யோசேப்பு. தன் சகோதரர்களால் விற்கப்பட்ட போது, தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்ட போது அதை தாங்கி இறை அருள் இருந்தால் போதும் என்று சொல்லி வாழ்ந்து வருகிறார் இந்த யோசேப்பு. முறுமுறுப்பு ஏச்சு பேச்சை தாங்கும்
மோசே. இஸ்ரேவேல் மக்கள் எகிப்திலிருந்து வழி நடத்தி வரும்போது ஏளன பேச்சுக்கள், முறுமுறுப்புகள் அநேகம் இருக்கிறது. அவற்றை என்ன செய்கின்றான்? இந்த மோசே தாங்கிக் கொள்ளுகின்றான். இன்னுமாக நாம் பார்க்கும் பொழுது சிலுவையை தாங்கும் இயேசு, சிலுவையை தாங்கும். நம்முடைய பாவத்திற்காக அவர் என்ன செய்கின்றார்? தன்னையே சிலுவையில் ஒப்புக் கொடுக்கின்றார். அந்த தன்னார்வத்தை நீயும் பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர், அந்த இறையருளை நீயும் பெற்றுக்கொள் என்று சொல்லி பவுலடிகளார் என்ன செய்கின்றார்? தீமோத்தேயுக்கு அறிவுரை கூறுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரிடத்திலே என்ன நல்ல பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கும் பொழுது இந்த தீமோத்தேயுவினிடத்திலே நல்ல தலைமைத்துவ பண்புகள் இருக்கிறது. தீமோத்தேயுடைய இருந்த நல்ல தலைமைத்துவ பண்புகள் என்ன என்று பார்க்கும் பொழுது உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை, தூர நோக்கு சிந்தனை கொண்டவராக இந்த தீமோத்தேயு காணப்படுகின்றார். ஏனையவர்களுடன் இணக்கமான ஒரு உறவு வைத்திருக்கின்றார். நெகிழ்வு தன்மை, எந்த ஒரு குற்றங்கள் வந்தாலும் அதற்கு தாழ்ந்து சமாதானத்தோடு போகக்கூடிய ஒரு தன்மை, வேலை செய்யக்கூடிய பண்பு அவரிடத்தில் இருந்தது. இன்னமாக தீர்மானிக்கும் ஆற்றல், தீர்மானிக்கும் ஆற்றல், எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கும் ஆற்றலும் இருந்தது. அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய திட்டமிடுதல் ஆற்றலும் அவரிடத்தில் இருந்தது. பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொண்டார், பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொண்டார். இது அனைத்தும் தீமோத்தேயுவினுடைய அரிய பண்புகள். இந்த அரிய பண்புகள் உன்னிடத்தில் இருக்கும்போது நீ இன்னும் அநேக இறை அருளை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாய். நீ அதை பெற்றுக்கொள்ள இன்னும் முன்வர வேண்டும் என்று சொல்லி அறிவுரை கூறுகின்றார். மனித இயலாமையை உணர்த்தும் இறையருள். நம்ம யாரை பார்க்குறோன்னா நேபுகாத்நேச்சர். நேபுகாத்நேச்சர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நான் குட்டின மகோ பாபிலோ நல்லவா என்று சொல்லி பெருமிதத்தோடு, பெருமித ஆற்றலோடு காணப்படுகின்றான். ஆம் பாருங்கள், அவனை ஆண்டவர் எச்சரித்து விலங்குகளுக்கு ஒப்பானவர் என்று சொல்லி அவனை தாழ்த்துகின்றான். இன்னமாக நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கன்மலையின் நீர், மன்னா, காடை இவையெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே கிடைக்கிற போது அவர்கள் என்ன செய்கின்றார்? இதெல்லாம் தங்களுடைய சுய சிந்தையினால் கிடைத்தது என்று சொல்லி ஆலோசனை பண்ணுகிறார்கள். அதையும் மோசே எச்சரிக்கின்றார், இது கடவுளுடைய இறையருள் என்று சொல்லி. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து, இயேசு செல்வந்தன் உவமையில் களஞ்சியங்கள், அதாவது ஒரு செல்வந்தன் நல்ல நிலத்தை உழுது பயிரிட்டு சேமித்து வைத்திருக்கின்றான். அதனால் என்ன செய்கிறது? களஞ்சியங்களை சேமித்து வைக்கின்றான். இந்த களஞ்சியத்தில் இடம் கொள்ளாததபடியால் அவன் என்ன செய்கிறான்னா அதை இடித்து பெரிதாக கட்டி வைக்கின்றான். நீ அழகாக சொல்கிறார், என் நெஞ்சமே உண்டு குடித்து மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லி, மகிழ்ச்சியில் திளைத்திடு என்று சொல்லி ஆசைப்படுகின்றான். அவனுக்கும் எச்சரிப்பின் வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஒரு நல்ல தலைவர் என்று சொன்னால் தன்னுடைய ஆண்டவருடைய அருளை பெற்று ஆண்டவருடைய வார்த்தையின்படியே வாழும்போது தான் ஒருவன் நல்ல தலைவராக வாழ முடியும். இறை அருளின் ரகசியம்தான் நல்ல தலைமைத்துவம், இறை அருளின் ரகசியம். ஆம், ஒரு சிறந்த தலைவராக, இறையருளால் வலிமை பெறும் தலைவரே சிறந்த தலைவராக முடியும். எத்தனையோ பேர் தலைவர்களாக மாறி இருக்கிறார்கள். பவுலடிகளாரை பார்க்கும் பொழுது தீமோத்தேயுவோடு அழகாக சொல்லுகின்றார், இறையருள் பெறும்போதே நீ ஒரு சிறந்த தலைவராக முடியும் என்று சொல்லி. அந்த பவுலடியார் கூட அழகாக இறையருள் பெற்றபோது, தமஸ்குவிலிருந்து வரும்போது ஆண்டவரின் அருள் அவருக்கு கிடைத்தபோது தான் அவர் ஒரு சிறந்த தலைவராக மாறினார். நாமும், நமக்கு ஒரு கெத்து இருக்குது, நான் தான் தலைமைத்துவம், நான் ஒரு நல்ல தலைவர் என்று சொல்லி நான் வாழ்ந்தால் போராது. கடவுளுடைய அருளை பெற்று நாமும் சிறந்த தலைவர்களாக மாற முடியும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். நன்றி.